வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கான விழாக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான விழாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஒரு வழியாக லீவ் விட்டாச்சு. லீவ் விட்டதுலேருந்து என்னோடய ருட்டீன் ஒர்க் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒரு பிளான் பண்ணால் நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது தாங்க நடந்தது எனக்கு இந்த லீவில். ஒரு வாரம் லீவ் அப்படி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய முன்னாடி எடுத்து வச்ச வீடியோஸ் எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து டெய்லி ஒரு ஒரு வீடியோவாக போட்டு தள்ளிடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லைங்க. எல்லாம் பிளான் பண்ணதோடு சரி, சாட்டர்டே சண்டே அப்படின்னாவே அது வந்து அந்த ரெண்டு நாள் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு வாரம் லீவ் விட்டு ஒரு வாரம் பூராவுமே க்ளீனிங் ஒர்க்லேயே தான் போச்சு. ஒவ்வொரு ரூமும் ஒரு ஒரு நாள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிக்கிறதே 6 மணிக்கு தான் எந்திரிச்சாச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிப்போம், 8 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இப்போ 6:00 எந்திரிக்கிறதுனால அன்றைக்கி நாள் முழுக்க வேலை இருக்கிற மாதிரியே தாங்க இருந்தது. ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இல்லை, எந்த வேலையும் செஞ்ச மாதிரி இல்லை. சரி லீவ் ஆச்சு, நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. போன வேலை வந்து முடியாதனால ஃபுல் டே அப்படிங்கிற மாதிரியே வந்து என்னோடய ஒர்க் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிற ஒரு 3 நாளில் உட்காந்து 4 பண்டல் பேப்பரை திருத்தி அது எல்லாத்துக்கும் மார்க் போட்டு எல்லாத்துக்கும் போஸ்டிங் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கே சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, இருக்கிற கொஞ்சம் டைமில் ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணுறது, சில்ட்ரன் ரூம் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீனிங் வேலையிலேயே முடிஞ்சுதுங்க. நான் என்ன நினச்சேன், டெய்லி வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா தான் இருந்தது. மகா பாப்பாவுக்கு ரொம்பவே வருத்தம். ஸ்கூல் படிக்கிறப்பவே எனக்கு வந்து குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் இருந்தது, ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் இருந்தது. எனக்கு இப்போ காலேஜ் போனதுலேருந்து லீவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழாத குறையாக அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. காலையில் ஒரு 8:30 இருக்குங்க டிஃபன் நான் செய்யணும் அப்படின்னா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கே கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிறது 8:00 தான். அதுக்கு முன்னாடி வந்து காலையில் எழுந்திரிச்சு நிதானமாக கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வாசல் பெருக்கிட்டு மேலே போயிட்டு மாடியில் இருக்கக்கூடிய செடிக்கெல்லாம் வந்து தண்ணி விடுறது தினமும் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு 8:30 தான் கிச்சனுக்குள்ளே போவேன். கிச்சனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தோசை சாம்பார் ஏதாச்சும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் அப்படின்னா அதோட என்னோடய கரெக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஒரு பண்டில் நான் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் பூராமே ஆயிரும். ஏன்னா வந்து ஒரு கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 70 பேர் பேப்பர் திருத்தணும் அப்படின்னா அப்பாடான்னு ஆயிரும். அதே வந்து கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, உட்காந்தே செய்யணும் இல்லைங்களா, அதனாலேயே ரொம்ப டைம் ஆயிரும். ஒவ்வொரு முறை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேப்பர் திருத்துவேன். அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக திரும்ப வந்து கொஞ்சம் வேலை பண்ணுவேன், திரும்ப அப்புறம் ஒரு 20 பேப்பர். அந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு நாள் பூரா கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே என்னோடய லீவ் ஃபுல்லாக போச்சுங்க. சரியான பிளானிங் இல்லை, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. கரெக்டாக வந்து லீவ் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு 6:00 எந்திரிச்சது பெரிய தப்பாக போச்சு. எப்பவும் போல் காலையில் 4:30 எந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும், ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருந்திருக்கும். இயர்லி மார்னிங் எழுந்து வேலை செய்கிறப்போ நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாகவும் இருந்திருக்கும். இப்போ சுறுசுறுப்பே இல்லாமல் சோம்பேறித்தனமாக ஆனது மட்டும் இல்லாமல் நாள் முழுக்க வேலை எடுத்துக்கிட்டே இருந்தது. காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் ரெடி பண்ண மாட்டேன், அரிசி ஊற போட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா காலேஜ் கிளம்பிட்ட பிறகு மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாதம், கர்ட் ரைஸ், அந்த லெமன் ரைஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பண்ணிப்பேன். வத்தல் வறுத்து கொடுத்துருந்தாங்க அம்மா, வந்து வத்தல் வடாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, அந்த வத்தலை வந்து வறுத்து சாப்பிட்டாச்சு. இந்த லீவில் ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்றதே இல்லாமல் போச்சுங்க. பொரியலே செய்யலைன்னா பார்த்துக்கோங்களேன், தொட்டுக்கிறதுக்கு எப்போவுமே ஸ்கூல் டைம்லலாம் நான் பொரியல் செஞ்சுருவேன், சுண்டல் பண்ணிடுவேன். அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இந்த லீவ் டைமில் ஒரே ஒரு சாம்பார், ஒரே ஒரு காரக்குழம்பு, தயிர் இந்த மாதிரி தான் போச்சு. தேவைப்பட்டால் வந்து வத்தல் வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சோம்பேறித்தனமாக போனது தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதே வந்து மகாப்பா இருந்தாங்க அப்படின்னா காலையில் எப்பவும் போல் 4:30 எழுந்திரிச்சு கரெக்ட்
கரெக்டாக என்னோடய வேலையை கட கட கடன் வேலையை முடிச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்திருக்கோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மகாப்பா இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில டைமில் எனக்கு ரொம்ப வந்து கடுப்பாயிரும், என்னடா இது எப்போவுமே டைம் டைம் டைம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மிலிட்ரி மேன் இல்லையா, அதனால் எல்லாமே டைமுக்கு இருக்கணும். 8 மணிக்கு டிஃபன்னா 8 மணிக்கு டிஃபன் கொடுக்கணும், 8 மணிக்குள்ளவே வேலை முடிக்கணும்னா வேலை முடிக்கணும் அந்த மாதிரி. ஆனால் நான் மட்டுமே செய்ய மாட்டேன், எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி தாங்க வேலை செய்வோமே. மகாப்பா ஊருக்கு போய் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போனனால ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்களே. அவங்க வேலைக்கு போனனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சோம்பேறித்தனமாகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு வாசல் பெருகிறதுக்கே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு 6:30 தான் கீழே இறங்கி போவேன், அவ்வளோ சோம்பேறி ஆயிடுச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது கூட ஒரு வாரம் முடிஞ்சுதுங்க. திங்கக்கிழமை ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. மகாப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லீவை நான் ரொம்பவே நல்லாவே வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பேன். ஹெல்ப்புக்கும் ஆள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவர் இருந்தாங்க அப்படின்னா மகாப்பா இருந்தாங்கன்னா காலையில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்துருவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அவள் அலசிடுவாள். ஏன்னா செமி அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக அலசிட்டானா எடுத்துகிட்டு போயிட்டு உணர்த்துறது, எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரம் ஆச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் ஒரு வாரமாக வந்து துவைச்ச துணியெல்லாம் பெட்டு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எப்போ வந்து என்ன மடித்து வைப்ப அப்படின்னு கேட்காத குறை தான். ஒரு வாரமாக அது எல்லாமே எதுவுமே எடுத்து வைக்கல. நடுவில் ஸ்கூலுக்கு போனேன் இல்லைங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஜாருக்கு போயிட்டு பஜார்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேங்க இந்த கடாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில்வரில் தான் இந்த கடாய் வந்து வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1350 ரூபா அந்த ரேட்டில் தான் சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து 1200க்கு கிடச்சது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. சைஸும் ரொம்ப பெரிய சைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் வேலும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். தோசை ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த தோசை கரண்டி அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தோசை கரண்டியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப நாளாக எனக்கு வந்து இது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா என்கிட்ட கடாய் மட்டும் என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடையாது, இன்டோலியம் ஈஎம் இந்த மாதிரியில் தான் இருக்குது. நிறைய சிஸ்டர் சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த நானும் வாங்கிட்டு வரணும்னு நினைப்பேங்க, ஆனால் டைமே இருக்கிறது கிடையாது. இந்த முறை லீவுங்கிறதுனால போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வேலோட ரேட் வந்து 130 ரூபா, ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன சைஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு வேல் வந்து 140 ரூபா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கடாயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1388 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்டியோட ரேட் வந்து 71 ரூபா. எல்லாம் போயிட்டு டிஸ்கவுண்ட் போக வந்து பார்த்திங்கன்னா 1520 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 1500 தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பே பண்ணிட்டு வந்தேன். வந்த பிறகு கிச்சனே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபுல்லாக பாத்திரமாகவே இருந்தது. அது எதுவுமே க்ளீன் பண்ணாமல் தான் போயிட்டேனே. திடீர்னு வந்து ஃபோன் வந்தது வர சொல்லி அதனால் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். வரப்போ ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்தது, ரொம்ப கிளம்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தான் மொத்த பாத்திரமே எடுத்து நல்லா ஃபுல்லாக கழுவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி விட்ட பிறகு தான் அங்கே பார்க்குறதுக்கே நீட்டாக இருந்தது. வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா, அதுதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம சாமி கும்பிட்றப்ப வெத்தலை செடி இருக்குது வீட்டில், அதனால் பாக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பாக்கு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பட்டாணி சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு கடலை சொல்லுவாங்க இல்லையா, உப்பு கடலை வேர்க்கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் வந்து டைம் பாஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பாத்திரமும் தேய்ச்சி ஃபுல்லாக வெளியே வச்சாச்சுங்க. வெளியே இஞ்சியெல்லாம் காஞ்சிகிட்ருக்கு. இந்த லீவில் எப்படியாச்சும் இஞ்சியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் வைக்கவே இல்லை. இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. நான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து போர்வெல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய நாள் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், செம்பு பாத்திரத்தில் தான் எப்போவுமே பிடிச்சி வைப்பேனே. இது ஃபுல்லாக ஃபில்டர் ரொம்ப ஒரு மாறி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் டேப்லேயே மாட்டி விட்டுட்டேங்க. ஃபில்டர் பெருசாக இருந்தது அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மறந்துடுவோம், அது எங்கே வச்சோன்னு தெரியாது இல்லையா, அதனால் அதிலே ஃபில்டர் மாட்டி விட்டுட்டேன்.
ட்ராகன் ஃப்ரூட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பழம் இன்னும் வைக்கலை. இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு வந்து வச்சு ஃபுல்லாக கட்டி விடணும். மகாப்பா வந்த பிறகு தான் கட்டி விடணும். அதுக்கப்புறம் பரண்டை செடியும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. பரண்டை வந்து இன்னும் கட் பண்ணாமல் இருக்கேன். அடுத்த வாரத்தில் தான் கட் பண்ணி பரண்டை துவையல் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்றதே 3 மணி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு காரக்குழம்பு மிக்சர் வச்சுட்டு சாதம் வடித்து சாப்பிட்டாச்சு. இவ்வளோதாங்க இன்றைக்கான வ்ளாக். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.